வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு தினம் ஒரு தகவலை நம்ம பார்க்கக்கூடியது, பிரச்சனையை வாண்டடாக சுமக்காத. ஆம் நண்பர்களே, நேற்று நாம் தினம் ஒரு தகவலில் பார்த்தது வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நாம தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் சொன்னது வந்து ஒரு பர்சக்குள்ளார ஒரு கண்ணாடி வச்சு உங்களுக்கு அந்த ஓமையை சொன்னேன், எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் நாம தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிரச்சனையை வாண்டடாக சுமக்காத அப்படின்றது. ஆம் நண்பர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம் நண்பர்களே, புத்த துறவியும் இரண்டு பேர், ஒருவர் குரு இன்னொருவர் சிஷ்யர். இவங்க இரண்டு பேரும் நடந்து போகிறாங்க. இந்த நடந்து போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு நதியை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனே அந்த புத்த துறவி கேட்குறார், எப்படி நதியை கடக்க போகிறோம் அப்படின்னு குருக்கிட்ட கேட்குறாரு. அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது அழகான பெண்மணி ஒருவன் நல்ல பட்டாடை உடுத்தி கொண்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கிறா. அவள் என்னடானா தைய தையன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி தண்ணியில் கால் வைக்கிறா எடுக்கிறா அப்படின்ட்டுறான். உடனே அந்த குரு கேட்குறாரு அந்த பெண்மணியை பார்த்து, என்னம்மா உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பெண் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய தோழிக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும், ஆனால் இந்த கரையை நான் கடக்கணும் இருந்தால் சேரும் சகதியாக இருக்குது, இந்த தண்ணியில் கால் வச்சா என்னுடைய உடை இந்த பட்டாடை எல்லாமே வந்து வீணாக போயிடும் அப்படின்னு வந்து அந்த புத்த துறவிகிட்ட சொல்கிறார். உடனே அந்த புத்த துறவி, கவலைப்படாத, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், ஸோ தண்ணியில் உன்னுடைய பட்டாடையெல்லாம் நனையாது, சேரும் சகதியும் ஆகாது அப்படின்னு அந்த பெண்மணியை தூக்கிட்டு அந்த நதியை கடந்து அப்படியே போகிறாரு. அந்த நதியை கடந்து போன உடனே அந்த பெண்மணியை அந்த நதி கப்பால் விட்டுட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிஷியனுக்கோ பெரிய ஒரு கேள்வி அவனுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருந்துச்சு, என்னடா இது, இந்த துறவி அவர் மட்டும் அந்த பெண்ணை தூக்கிட்டு நதி ஃபுல்லாக அப்படியே நடந்து வந்து கரையில் இட்டுட்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு, இதை எப்படிடா நம்ம குருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கிறாப்புல. ஒரு கட்டத்திற்கு மேலே அவரால் தாங்க முடியல. உடனே குருக்கிட்ட கேட்குறாரு, குருவே, நம்ம ஒரு புத்த துறவி, நம்ம பெண்களை பார்க்கவும் கூடாது, பெண்கள்கிட்ட பேசவும் கூடாது, நீங்கள் பெண்ணனை தூக்கிட்டு வந்து அந்த நதி ஃபுல்லாக நடந்துக்கிட்டே வந்து கரையில் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ, இதுதான் நீ மௌனமாக இருந்ததுக்கு காரணமா அப்படின்னு அந்த குரு கேட்டவுடன், ஆமாம் அப்படின்னு அவர் சொல்ல, நான் அந்த சுமையை எப்பயோ இறக்கி விட்டுட்டேன், ஆனால் இந்த அந்த சுமையை நீ இன்னும் சுமந்துக்கிட்டு வந்தியா அப்படின்னு ஒரே ஒரு பதிலில் சொல்லி முடிச்சிட்டாரு. இதை கேட்ட அந்த சிஷ்யனுக்கு ஒரே வருத்தம், இவ்வளோ பெரிய அழுக்கை நம்ம சுமந்துட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு ஒரு விடை. ஆம் நண்பர்களே, நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் பல பேர் நம்ம அந்த பிரச்சனையே வாழ்க்கையை அப்படியே பிரச்சனையே சுமந்துக்கிட்டு மேலும் மேலும் அப்படியே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதனால் தான் மேலும் மேலும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை கொஞ்சம் ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது வென் தெர் இஸ் அ சொல்யூஷன் நோ வரிஸ், அண்ட் அட் த சேம் டைம் when there is no solution at all, why you need to rediscover and think again and again, leave it. So problem அப்படின்றது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ. ஸோ இந்த ஒரு கதை மூலமாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி மனதில் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் அதனுடைய பாதிப்பும் பிரதிபலிப்பும் இருக்கும். ஆம் நண்பர்களே, பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஸோ நம்மளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வோம், வெற்றியாக இருப்போம், இனிமையான வாழ்க்கையை வாழ்வோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான்.